ஒரு குளிர்காலம் வரும்போது நுரையீரல் நோய்கள் வரும், அதே மாதிரி ஒரு பனிக்காலம் வரும்போது வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வரும். அப்படிங்கும்போது கோடை காலத்துக்குமே நிறைய நோய்கள் சிறப்பாக நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஒபிசிட்டி குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு காமனான பிரச்சனையாக இருக்கும். இப்போ நார்மலாக வரக்கூடிய அந்த வியர்வைக்கும் வியர்வை காலங்களில் நம்முடைய பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய வியர்வைக்கும் நம்ம எளிதாக ஒரு மருத்துவத்தை பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 300 ml தண்ணீர் விட்டுட்டு அதை வந்து 60 ml ஆக வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கலாம். அதே மாதிரி மாலையில் உணவுக்கு பின்பு எடுத்துகிட்டு வரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் செந்தில்குமார் மறுபடியும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த முறை புதிய நோயோடு. கொரோனா காலம் ஒரு முடிவுக்கு வந்து இப்போ ஒரு கோடை காலத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு காலத்துக்குமே சில வியாதிகள் தத்தெடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காலம் வரும்போது, ஒரு குளிர்காலம் வரும்போது நுரையீரல் நோய்கள் வரும், அதே மாதிரி ஒரு பனிக்காலம் வரும்போது வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வரும். அப்படிங்கும்போது கோடை காலத்துக்குமே நிறைய நோய்கள் சிறப்பாக நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வியர்வை பிரச்சனை. சில பேருக்கு கோடை காலம் மட்டும் இந்த வியர்வை பிரச்சனையாக இருக்கிறதில்ல, எல்லா காலங்கள்லேயுமே வியர்வை மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளில் இந்த வியர்வை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய நரம்புகளில் ஏதாவது பிரச்சனை, அதாவது பொதுவாக வந்து மனோரீதியான ஆங்ஸைட்டி நிலை, அதாவது ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம், இல்லை புதுசாக யார்கிட்டையாவது நம்ம பேச போகிறோம், புது இடங்களில் நம்ம வந்து பேச போகிறோம் அப்படிங்கும்போது நம்மை அறியாமலேயே அதிக அளவில் வியர்வை சுரக்க ஆரம்பிக்கும். அதற்கு வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன் செக்ரேஷன் காரணமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த உள்ளங்கை உள்ளங்காலில் எப்போவுமே வேர்த்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து எவ்வளவு தான் விட்டமின் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும், பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு வியாதியாகவே இருக்கும். அதுக்கும் நமக்கு தீர்வே இல்லாமல் நிறைய மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த கோடை காலம் வந்துருச்சுன்னா சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வியர்வையில் துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு தடவை குளித்தாலும் சரி, எவ்வளவு நம்ம வந்து வாசனை பொருட்களை யூஸ் பண்ணாலும் சரி, அந்த வியர்வை ஸ்மெல் வரும். அதற்கு காரணம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த உப்பு சத்துக்கள் அதிக அளவில் வெளியேறதும் சில தாது பொருட்கள் வெளியேற்றமும் காரணமாக இருக்கும். அது அவங்களுடைய உடல் வாகு அந்த மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு காமனான பிரச்சனையாக இருக்கும். இப்போ நார்மலாக வரக்கூடிய அந்த வியர்வைக்கும் வியர்வை காலங்களில் நம்முடைய பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய வியர்வைக்கும் நம்ம எளிதாக ஒரு மருத்துவத்தை பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்வ இலை. வில்வ மரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருமே பார்த்துருப்போம். ஏன்னா இது வந்து ஒரு சிவனுக்கு உகந்த மூலிகை. சிவத்தலங்கள் எல்லாத்துலேயுமே, சிவன் கோயில்கள் எல்லாமே இந்த வில்வ மரம் வந்து ஒரு மருத்துவ மூலிகையாக வைக்கப்பட்டிருக்கும், அல்லது ஸ்தல விருட்சமாகவே இருக்கும். ஸோ இந்த வில்வ இலையினுடைய வேர்லிருந்து காய் கனி வரைக்குமே ஒவ்வொரு விதமான மருத்துவ பயன்களை கொண்டது. அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வில்வ இலை வந்து மிக முக்கியமாக இந்த வியர்வை பெருக்கத்தையும் வியர்வை துர்நாற்றத்தையும் நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. நம்ம அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10-20 வில்வ இலையை எடுத்து அதை வந்து தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை நல்லா கொதிக்க வைக்கலாம். பொதுவாக வந்து ஒரு 20-30 வில்வ இலையை நம்ம போடுறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 300 ml தண்ணீர் விட்டுட்டு அதை வந்து 60 ml ஆக வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கலாம். அதே மாதிரி மாலையில் உணவுக்கு பின்பு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி கஷாயமாக குடிக்கிறது ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த வில்வ இலையை நிழலில் உலர்த்தி வச்சுக்கிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும், அதாவது சூரணித்து வச்சுக்கணும். இந்த சூரணத்தை 1 ஸ்பூன் அளவுக்கு, 3-5 கிராம் அளவு, நல்லா அந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து அப்படியே குடிச்சுக்கலாம். ஸோ இது ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம உடம்பில் வியர்வை தேவையற்ற அளவு, வியர்வைங்கிறது கண்டிப்பாக தேவையான ஒன்று. ஏன்னா அந்த வியர்க்கும் போது தான் நம்முடைய பாடியுடைய டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஆனால் அதீத வியர்வையாக இருக்கிறவங்க, இந்த கை கால்லாம் வேர்த்து போய் எப்போவுமே ஒரு ஈரத்தன்மையோடையே இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வியர்வையில் துர்நாற்றம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வில்வ இலையை பயன்படுத்துங்க. உங்கள் பிரச்சனை வந்து ஈஸியாக சரியாயிடும்.